எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எங்க வீட்டில் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் செய்ய போறோம். அதுவும் என்னுடைய ஃபேவரட் ஜூஸ்ன்னு சொல்லலாம். இது எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, இந்த ஜூஸ் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா கடையில் சாப்பிட்டு ஒவ்வொரு கடையில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் கண்டுபிடிப்பேன், ஏதாவது டேஸ்ட் டிஃப்ரெண்ட் படும். சரி, நம்ம அதை செஞ்சு அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட அதை நம்ம செஞ்சு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளானு. ஸோ அந்த வீடியோவும் அதே தான். ஓகே, நம்ம வந்து என்ன ஜூஸ் செய்ய போறோம் அப்படிங்கறத சொல்லிறியா இல்ல அப்புறமா சொல்லு? லைனாவே பார்க்கலாம். லைனாவே பார்க்கலாமா? வரிசையில நின்றா? வரிசையில ஃபர்ஸ்ட் வந்து அரை லிட்டர் அரை லிட்டர் அரோமா பால். அரோமா பால் தான் கிடைச்சிச்சு. இவர் தான் வாங்கி வந்தாரு. நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சேன். நல்லா ஐஸ் வந்து பால் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதை வச்சு நம்ம வந்து ஒரு பால் சிற்பத்தை செய்ய போகிறோம். அவ்வளோதான், இதை அப்போவே சொல்லியிருக்கலாம். இதுக்கு நீ அவ்வளோ ஒரு சீன் போட்ட பாரு. சரி ஓகே காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பால் சிற்பத்தை செய்ய போகிறோம். இது வந்து பால் சிற்பத்தை செய்கிறது வந்து ரொம்ப நாள் பிளானு. நான் நைட்டுக்கே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். அது இவர் கெஸ்ட் பண்ணியிருக்கிறாரான்னு தெரியல. ஓகே, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி என்னென்ன மிக்ஸ் பண்ணி கடைசியில் வந்து இவருக்கு தான் கொடுக்க போகிறேன். இவர் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு தள்ளி இப்படி போமா, அப்படி போமா. பேர் வந்து பாதாம் பிசின். பாதாம் பிசின். இது நைட்டுக்கே நான் வந்து தண்ணியில போட்டு நீ எடுத்து தூங்கிட்டே ஊற வச்சுட்டு நான் நைஸா எடுத்து ஒன்னு ஒரு லைசா நோண்டி தின்னு பார்த்தேன். என்ன, எந்த ஒரு டேஸ்டுமே இல்ல, சும்மா சப்புன்னு இருக்கு. பாதாம் மரம் இருக்குல்ல, அதுல இருந்து வர பிசின். நம்ம முருங்க மரத்துல இருந்து பிசின் வரும். முருங்க மரம் பிசின் வரும். ஆமா, கரும மரம் அதுல எல்லாம் வருமே. அதே மாதிரி இது பாதாம் மரத்துல இருந்து வர பிசின், ரொம்ப ஹெல்த்தியாமா. இது வந்து பாதாம் பிசின். இதை வந்து ஒரு ரெண்டு ஒரு நாலு துண்டு போட்டு தண்ணியில் போட்டு நைட்டே ஊற வச்சிட்டேன். காலைல எடுத்து பார்த்தேன். ஏன்னா உதுக்கு முன்னாடி ஒரு டைம் சர்பத் போட்டு குடிக்கலான்னு போட்டு ஊற வச்சு நிறைய தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். அளவு தெரியாமல் பார்த்தா பாதாம் பிசினே இல்லை, வெறும் தண்ணி தான் இருந்துச்சு. ஓகே, இந்த டைம் வந்து அளவு கரெக்டாக ஊற்றினேன். சூப்பராக தண்ணி இல்லாமல் தெரியும். ஆமாம், இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குது. போன டைம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணியை ஜாஸ்தி ஊற்றி நல்லாலாம் போயிடுச்சு. அப்புறம் என்ன என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு பேர் சொல்றாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டிய. அதுதான் இதுதான் நன்னாரி. அங்கிட்டு போங்க. இதை நான் பிள்ளைங்களுக்கு தெரியாம இது வரைக்கும் வச்சிருக்கேன். இன்ன வரைக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரு டம்ளர் கூட போட்டு கொடுக்கல. நான் இது இது வாங்கிட்டு வந்து ஒரு டைம் வந்து இது போட்டு குடிச்சிருக்கேன், லெமன் ஜூஸ். கண்ணுல சஞ்சனாவும் சரி அப்பவும் சரி இதை கண்ணுல கூட பாக்கல. ட்ரம்முக்கு கீழே ஒளிச்சு வச்சிருந்தேன். வீடியோ பார்த்துட்டா கண்டிப்பா வாட்ச் பண்ணுவா. ஏன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சளி புடிச்சிருக்கு, அதனால கொஞ்சம் சரியாகட்டும். இது வேணாம், இதெல்லாம் தேவையில்லை. குடிச்சிட்டு தொண்டை வந்து காருது அப்படியே. நம்மளுக்கே தேவையில்லதான். ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வந்தே அதை சளி பிடிச்சிருச்சு. நானே அப்படி இருமிட்டே இருக்கேன். சரி ஓகே, இதை வச்சுதான் நம்ம வந்து இதோட இன்கிரீடியன்ஸ் வந்து இது மட்டும்தான் எங்கள்கிட்ட ஒரு டேபிள் கூட இல்லை வைக்கிறதுக்கு. இதை வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு பால் சிற்பத்தை வந்து ஏ ஸ்டைலில் பண்ண போகிறேன். விடுங்க, இதில் வந்து தேவையான பால் வந்து ஊற்றிக்கிறேன். போதும், இவ்வளோ பால் போதும். இதுவே அதிகம், இதுவே அதிகமாக. சரி, பிள்ளைங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் சாயங்காலம். பிள்ளைங்க வந்த உடனே
ஓகே, இதை வந்து நல்லா மிக்சி வந்து கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சிக்குள்ளே சேர்த்துக்கிறேன். ஐயோ, அதுக்கடுத்து வந்து இது என்னது, ஓப்பன் பண்ணுங்க ஒத்த கையில். ஐயோ, இதை வந்து நன்னாரி வந்து ஒரு கால் இது சேர்த்துக்கிறேன். என இனிப்பு எவ்வளோ, ஐயோ நிறையா ஊற்றிட்டேன். நிறையா ஊற்றினா பால் ஊற்றிக்கலாம். ஓகே, இதுதான் குடிப்பி ஒரு குடம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து ஒரு 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 பல்ஸ் டிக்கு டிக்குன்னு வச்சு எடுத்துருவோம். அவங்க பால் தயிர் ஆயிர போது. நீங்க தான் குடிக்க போறது இல்லையே, அப்புறம் என்ன? எங்க பாப்போம், இது வந்து கோல்டன் கலரு, அதனால வந்து வந்து கலர் தெரியாது. வேற பிங்க் கலரு, வேற கலர்னு ஏதாவது இருந்துச்சுன்னா. ஓகே, இதுல வந்து இப்படியே கலந்துக்கிருவோம். ஓ, செம வாசம். இது இனிப்பு இருக்கான்னு தெரியல. சப்சா கிப்சாலாம் போடல, அது இனிமே தான். ஓகே, செம்ம டேஸ்ட், சூப்பரா இருக்கு. அதுவும் நான் வச்ச உன் வாழ்க்கையில நீ எதை செஞ்சு இல்லை, நார்மலா தான் இருக்கு ஏதோ அப்படின்னு சொல்லியிருக்க. செம்ம டேஸ்ட், சூப்பர் தானே? என்னமோ தூசி இருக்கு. என்னடி இவ்வளவு போடுற, எனக்கு கொஞ்சம் வயிறு. உனக்கேடா பச்சில வரவனே, அவ்வளவு இருக்குது. அதுக்கடுத்து வந்து இது பேர் என்ன வந்து சப்சா, சப்ஜா சீட்ஸ். இது கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கிறேன். இங்க காட்டுடினா என்ன ஏ தூக்கி எடுத்து ஓடுற வெளிச்சத்துக்கு வந்தேன். இப்ப நல்லா வந்து இத வந்து கலக்கிட்டு இனிப்பு எல்லாம் கரெக்ட். இனிப்பு வந்து இவ்வளவுக்கு வந்து கால் டம்ளர் ஊத்துங்க, நீங்க செய்யல கரெக்டா இருக்கும். நான் எனக்கு நான் பாத்துக்கறப்பா. சரி, பார்க்கலாமே. நான் செஞ்ச இது பேர் என்ன, பால் சர்பத். ஓகே, சூப்பராக இருக்கு. நான் கூட நினச்சேன் பால் சர்பத்துன்னா லெமன் புளிவாங்க, நான் அப்படி தான் யோசிச்சிருக்கேன். ஆனால் நான் வந்து கடையில் வந்து ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம செஞ்சு குடிக்கணும் அப்படின்னு ஒரு இதுக்காகவே நான் அதை ரொம்ப வாட்ச் பண்ணேன். அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறதோ எப்படி என்னென்னு. சரி, இப்போ குடிக்கவா? நீங்கள் குடிக்கிறீரா? குடி, நான் செஞ்சு குடிச்சிக்கிறேன். அடி ஐயே, அப்புறம் பார்ட்னர் போட்டு குடிக்கிற கொஞ்சம் வைடி. வீடியோ முடிச்சுக்கிட்டு எடி, மாடு கழுவி தண்ணி குடிச்ச மாதிரி குடிக்கிற. சக் 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 குடிச்சு முடிச்சிட்டா பால். சூப்பர் டேஸ்ட். ஒரு வந்து குறை சொல்றதுக்கு ஒரு பர்சன் கூட இல்லை, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. என்ன, நம்மளே பார்த்து பார்த்து செஞ்சனாடி ரொம்ப டேஸ்ட், சூப்பரா இருக்கு. இப்ப நீங்க செய்யுங்க. இவர் வந்து எப்படின்னா, நான் மிக்சியில் அடித்தேன், இவர் மிக்சியில் அடிக்காம என்னமோ செய்ய போறாருன்னா செய்யட்டும். உங்களுக்கு டம்ளர் தரேன். என்னோட டம்ளர் ஏ, நானே எடுத்துக்கிறேன்ப்பா. சரி, எடுத்துட்டு போயிட்டே போயிட்டே போனதே போயிட்டே எடுத்துட்டோம். ஒரு ஹெல்ப் பண்ணவே கூடாதுப்பா. ஸோ நம்ம வந்து ஸோ நார்மலாக எப்பவும் போல் இருக்க மாதிரி செய்யணும். அந்த மிக்சியில் போட்டு பாலை போட்டு அடிச்சு அதை நுற மாதிரி ஆக்கி அப்பெல்லாம் கொண்டு வர போகிறது கிடையாது. ஸோ எப்படி செய்யறோம் அப்படிங்கிற பாருங்க. இது வந்து நிறைய டம்ளர் எங்கள்கிட்ட இருந்துச்சு, பட் உடஞ்சு உடஞ்சு வீடு மாறுறோம், ஷிஃப்ட் பண்ணுறோம், கழுவுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய உடஞ்சிருச்சு. ஆனால் இதை மட்டும் இவர் பத்திர மணியாக வச்சிருக்கிறாரு. இது வந்து என்னுடைய கிளாஸ், என்னுடைய கிளாஸ்னா அது மோர் அந்த மாதிரி ஏதாவது விஷயம், ஏதாவது ஜூஸ் கீஸ் அன்னைக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்து குடிச்சோம் பார்த்தீங்களா, பாட்டிலே ஜூஸ் வாங்கிட்டாலும் அதை ஓப்பன் பண்ணி இதில் ஊற்றி தான் குடிப்பேன். ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸ். வீடியோ அதை பார்த்துருப்பியில் ரெண்டு போடு போட்டிருந்தேனே. சரி, கொடுங்க, நான் அடிக்கிறேன். எங்களை கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. வேணா நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு வீடியோ அடிக்கல மட்டும் ப்ராப்பராக எல்லாமே. ஆமாம், எனக்கு தெரியும் நீ வந்து மெண்டல், அதுக்கு நான் என்ன பண்ணுறது எப்படி. ஓகே, பால் இருக்கி, பழம் இருக்கி, எல்லாமே இருக்கி. ஓகே, பால் சேர்த்ததுக்கு அதை பாட்டில் அந்த அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். என்ன பாக்ஸு? அந்த கீழே இருக்குல்ல அந்த பாதாம் மிஷின் பாக்ஸ். மூடி அந்த செல் தூர வச்சுருங்க. ஓகே, இப்போ சொல்லுங்கள். ஓகே, இப்போ சொல்லுங்கள். என்ன சொல்ல? பால் சேர்ப்பத்துக்கு தேவையான பொருட்கள். பால் சேர்ப்பத்துக்கு தேவையான பொருட்கள், ஸோ டம்ளர், பால். பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஜில் பண்ண பால். பால், ஓகே, சரியா? பால்,
இது வந்து நன்னாரி, இது வந்து பாதாம் பிசின், இது வந்து ஜப்சா சீடு. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை ஊற்றிச்சு, அப்படி ஊற்றக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துகிட்டு சல்லுன்னு ஒரு ஊற்று ஊற்றணும். ஓகே, ஸோ இதுதான் அளவு. இந்த அளவு நிறைய ஊற்றிருக்கீங்க, இந்த அளவு ஊற்றிட்டோமா? நீ இருமா, நானே மிச்சம் வச்சு நான் குடிக்க மாட்டேன். நீ வைக்கவே நானே குடிச்சுக்குவேன். இங்கே பாரு, உள்ளே வந்து பாரு, நீ வச்ச பாலை பாரு. பாலை ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் கட்டி ஆயிடுச்சா உள்ளே, தெரியுதா? கூலிங் சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக வச்சேன். அதுக்கப்புறம் பாதாம் பிசின், இதெல்லாம் கொஞ்சமாக லைட்டாக போட்டு தான் இதாக இருக்கும். அதனால் ஓகே, அது நிறையா போட்டு தான் டேஸ்டாக இருந்துச்சு. ஜப்சா ஓகே, எல்லாம் போட்டாச்சா? போட்டதுக்கப்புறம் இதில் வைங்க, அதை பாலை வந்து ஊற்றிக்க வேண்டியதான். கொஞ்சம் கிட்ட வாமா, இப்படி ஊத்தும் போது இப்படி தெரியணும். சி, நான் கண்ணாடி டம்ளர்ல எல்லாம் ஊத்தி இருக்கலாங்க. நீ கண்ணாடி டம்ளர்ல ஊத்தி இருந்தாலும் இப்படி தான் ஊத்தி இருப்ப, எனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ பாலை ஊத்திட்டு பண்ணிருப்ப, அப்படி ஊத்திட்டு ஓகே சூப்பரா ஓகே இப்படி தான் மிக்ஸ் பண்ணிட்டு. ஏ, இதுல தெரிச்சிராம பாலை இத அப்படி ஓரமா அப்படி வச்சிட்டு உன்னோட கிளாஸ்ல வச்சிரும். வச்சிட்டு இத இப்படி எடுத்து மேல ஃபுல்லா அந்த சப்ஜா வெதை இருக்கு, அடிபொளி. இனிமே கடையிலே நம்ம குடிக்க கூடாதுங்க, ஹெல்த்தியா வீட்லயே செஞ்சு குடிச்சிருவோம். வீட்லயே அதிகமா குடிக்க கூடாது. நன்னாரி சேக்கற நடியா? நன்னாரி பதில கரும் சக்கரை சேக்கலாம்ல, சேக்க கூடாதா தெரியலையா? ஏ, எப்படி இருக்கு டேஸ்ட்? உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு. தண்ணி ஒரு வாய் குடிச்சு பாரு. எனக்கு வேணாம்ப்பா, ஒரே ஒரு எனக்கு வேணாம். நீ செஞ்சது எனக்கு ஒரே ஒரு, அப்ப நீ செஞ்சா நான் குடிப்பேன். ஆ, குடிக்க மாட்டேன். குடிப்பேன், குடி. என்ன சுடுதோ, இனிப்பு ஓவர். பரவாயில்ல, நல்லா இருக்கு. இவர் செஞ்சது சத்தியமா இனிப்பு ஓவர், இனிப்பு ஓவர், இனிப்பு ஓவர், இனிப்பு ஓவர் தான். அதான் நல்லா இருக்கு, ரொம்ப இனிப்பு, சரியான இனிப்பு. ஜூஸ் நீ குடிச்சு பாரு. நீ செஞ்சது நல்லா இல்ல, இப்படிதான் இருக்கும். நான் ஏதாவது செய்யறேன், நீ குறை சொல்லல. ரொம்ப இனிப்பு போட்டுட்டப்பா. நைஸா, வேற வீடியோ கட் பண்ணிட்டு ஒரு ஜூஸ் குடு குடிக்கிறேன்னு கேக்குறேன். இல்ல, இது எப்படி இருக்குன்னா பாப்ப. என்ன இத்தனை ஸ்பூன் போட்டிருக்க? நீங்க தான் உள்ள தூக்கி போட்டிருக்கியா? அப்படியே குடிங்க, கலக்கிட்டு குடிங்க. ஏ, வெறும் பால் குடிச்ச மாதிரி இருக்கு. அந்த நன்னாரி அதிகமானா சர்ப்பத்தோட டேஸ்டே வருது. ஓகே, ஆனால் என் சூஸ் வந்து இனிப்பு ரொம்ப மைல்டாக. இது வந்து ஒரு பால் குடிச்சா எப்படி இருக்கும்? பாலில் வந்து இதெல்லாம் போட்டு குடிச்சா சக்கரை போட்டு குடிச்சா அப்படி அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி மிக்சியில் நான் அடித்தது கரெக்டாக தப்பான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர் மாதிரி இப்படி கலக்கி குடிக்கிறதா, நான் என்னோட ஸ்டைல் வந்து மிக்சியில் போட்டு குடிக்கிறதுக்குன்னு லெஸியாக குடிக்கிற அப்படிலாம் குடிக்கூடாது. அது அவங்க சொல்லட்டும், என்னோட ஸ்டைல் ஓகேவா, இவரோட சூஸ் போட ஸ்டைல் ஓகேவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எங்களோட பார்சல் பதிவு வந்து அவ்வளோதான். ஸோ நீங்கள் பார்சல் செஞ்சுருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யார் யாருக்கு பார்சல் பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லிடுங்க. பார்சல் பிடிச்சவங்களாம் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டாட்டா.